மே மாதம் தேவன் சூடான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கரங்களை கட்டி கர்த்தர் கண்டி சுட சுட சூடான ஆசீர்வாதங்கள். நான் கேட்டேன், இந்த மாதம் வேலை இல்லாத வேலையில் போய் சீட்டில் உட்காந்துருவாங்களா? இந்த மாதம் வந்து வந்து தேர்தலில் போட்டிட்டவங்க ஜோம் பண்ணவங்க போய் அந்த சீட்டில் உட்காடுறாங்களா? இந்த மாதம் வந்து ப்ரொமோஷன் போகிறவங்க அந்த சீட்டில் உட்காருவாங்களா? இந்த மாதம் வந்து கர்த்தர் சொன்னார், எந்த கேள்வியும் கேட்காத, இந்த மாதம் அவனை நான் சீட்டில் உட்கார வைப்பேன், அவ்வளோதான். புதிய மாதத்தை ஆசீர்வதிக்கும்படி, புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளை நாள் தேவன் நமக்கு ஒரு புதிய ஒரு மாதத்தை துவக்கவிருக்கிறார், புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த மே மாதத்தை நாம் எல்லோரும் கரங்களை தட்டி வரவேற்போம். Praise God. Hallelujah. 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 கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த புதிய மாதத்தை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். Yes Lord. தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த புதிய மாதத்தின் 31 நாட்களும் தேவன் நித்தமும் நம்மை நடத்துவார். அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைத்து நம்மை தம்முடைய பட்டறையில் உருவாக்குகிற கர்த்தர், வார்த்தையினாலே நம்மை உருவாக்குகிற கர்த்தர், ராஜரீக அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிற கர்த்தர், இந்த பூமியிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம் மீது ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்கள் நமக்கென்று காத்திருந்து நம்மை வரவேற்கிறபடியினாலே பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் திட்டமிட்டிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று தடைகளை உடைத்து கதவுகளை திறந்து எங்களை பிடிவாதமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அவர் வெண்கல கதவுகளை திறக்கிற தேவன் அல்ல, வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற தேவன். நமக்கு முன்பாக எந்த தடைகளும் இருப்பதை தேவன் விரும்புகிறதில்லை. அது எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காய் வைராக்கியம் பாராட்டியிருக்கிற கர்த்தர் அந்த தடைகளை உடைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. எல்லாரும் உடைக்கப்படுகிற திறக்கப்படுகிற இருப்பு தாழ்பாடுகளுக்காய் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அபிஷேகம் புதிய மாதத்திற்கென்று தேவன் வைத்திருக்கிற புதிய அபிஷேகம் நம்மை நிரப்புவதாக. புதிய அப்பங்களை நமக்கு முன்பாய் படைக்கிற கர்த்தர், நான் உனக்கு முன்பாக போகிற தேவன், நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த கர்த்தர்,
நம்மை ஆசீர்வதித்து நம்மை சிங்காசனத்தில் அமர வைக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நம்ம எல்லாம் நன்றி சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் செய்ய நினைத்தது தடைபடாது இருக்கிறது. எஸ், நம்முடைய ஊழியனை அழைத்த தேவன், ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன், கரங்களை தட்டி ஆமே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைத்து தம்முடைய தெய்வீக நோக்கத்திற்காய் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஓ, அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? அவர் ஒன்றை செய்ய நிர்ணயித்திருக்க அவரை நோக்கி ஏன் இதை செய்கிறீர் என்று கேட்கிறவன் யார்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ், உங்களுக்காய் ஒன்றை அவர் செய்யும் போது ஏன் இதை செய்கிறீர் என்று அவரை கேட்கிறவன் யார்? ஓ ரமானா சாந்தனே மனதியாக்கரம். Thank you, Lord. Hallelujah. Oh, Rimana Shantu Remana. Kathrude Abhishekathile, Kathrude Prasannathile irukka. Kathrude Prasannathile, Kathrude Prasannathile. Devanude Aavi endri, Devanukkuriyavale oruvanum arindhu kolla maattan. Kathrude Aavi endri, Kathrukkuriyil arindhu kolgiravan yaar? Andha Aavi, andha Abhishekam ungalai nirappattu. எல்லா சோர்வுகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஒரு புதிய விருந்து சாலை உங்களுக்கு முன்பாக இந்த புதிய மாதத்தில் வைத்திருக்கிறார். எஸ், அந்த விருந்து சாலைக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்க, அந்த விருந்து சாலைக்காய் நான் நன்றி சொல்கிறேன். Thank you for the blessings, the feast. Amen, amen. Oh, feast of blessings. எனக்குரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று ஆணையிட்டு சொன்ன தேவன் நம்ம குரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியாக கைவிடப்பட்டதும் நெகிழப்பட்டதுமாய் இருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிற நித்திய மாட்சிமையாக நித்திய மகிழ்ச்சியாக கர்த்தர் நம்மை வைப்பார். நாம் மட்டுமல்ல, நம் தலைமுறை முழுவதும் இந்த உலகத்திலே நித்திய மாட்சிமையாக நித்திய மகிமையோடு நம்முடைய தலைமுறை முழுவதும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த மாலை வேலையில நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீயும் உன் சந்ததியும் நித்திய மாட்சிமையாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீயும் உன் சந்ததியும் நித்திய மாட்சிமையாய் இருப்பீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நீங்கள் அழுவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் துக்கத்தோடு திரும்பிக்கு உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவன் உங்களை குறித்து உருவாக்கி இருக்கிற திட்டமும் சித்தமும் இது அல்ல. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். ஓ தேங்க் யூ லார்ட். ஹalleluya, hallelujah. ரீமானா சாந்துரே மேனா ஹலரா பலபதுரே மேனா மதியம். உங்களை குறித்து நீங்கள் நினைத்திருக்க எதிர்மறையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாது. உங்களை குறித்து உங்கள் மனதில் சொல்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாது. நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் மாத்திரமே நிறைவேறும். உங்களை குறித்து உங்கள் மனதில் எது இருக்கிறதோ அது அல்ல, உங்களை குறித்து தேவன் தன்னுடைய மனதில் எது வைத்திருக்கிறாரோ அது மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்திலும் இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர்களை குறித்து தேவனுடைய மனது என்ன நினைத்திருக்கிறதோ அந்த நன்மையான காரியம் என்ன நினைத்திருக்கிறதோ அது மாத்திரமே நிறைவேறும். சற்றும் பிசகாமல் நிறைவேறும். அதற்கு விரோதமாயிருக்கிற தடைகள் இருந்த இடம் தெரியாமல் நிர்மூலமாக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. ஆமென். கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு இணைக்கப்படுகிறது. எஸ் எஸ் லார்ட். நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு இணைக்கப்படுகிறது. கர்த்தருடைய சித்தமுடைய வாழ்க்கையில் நிறைவேற தோன்றுகிறது.
பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், எல்லாரும் சொல்லுங்க, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் எதுவும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவான். ஹல்லேலூயா. நான் என்றென்றும் பாக்கியவான், எதுவும் உன்னை சேதம் செய்யாதே, நீ என்றென்றும் பாக்கியவான். ஆமே. நீ என்றென்றும் பாக்கியவான், கர்த்தர் நித்தம் உன்னை நடத்திடுவார், செட்டைகளால் காத்திடுவார், கர்த்தர் நித்தம் உன்னை நடத்திடுவார், செட்டைகளால் காத்திடுவார், எல்லா தீமையும் விலக்கிடுவார், தம்பிகள் அழித்திடுவார், எல்லா தீமைக்கும் விலக்கிடுவார், தம்பிகள் அழித்திடுவார், கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி செட்டைகளால் காத்திடுவார், கர்த்தர் நித்தம் உன்னை நடத்திடுவார், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், எல்லாரும் சொல்வோமா ஆமே. பகலில் வெயிலாகிலும் கையை தட்டி, இரவில் நிலவாகிலும் ஆமே. லக்ஷ்மண் ஆமே. ஓ ஓ ஆமே. நிலவாகிலும் எதுவும் என்னை சேதம் செய்யாரே. ஆயிரம் பேர் வந்தாலும், பதினாயிரம் பேர் வந்தாலும், கைய தட்டி ஹல்லேலூயா. ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கே பயந்துகிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆள் ரெண்டு பேர் இப்படி பண்ணிடுவாங்களா அப்படி பண்ணிடுவாங்க யோசிக்கிறீங்க. ஆனா தாவீது சொல்றாரு, எனக்கு எதிராக ஒரு கேம்பே வந்து, மிலிட்டரி கேம்பே வந்து இறங்கினாலும், எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும், என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், ஹல்லேலூயா. ரெண்டு படை சேர்ந்து நடத்தினாதான் யுத்தம். ஒரு படம் ஒருத்தனை விரட்டுச்சுன்னா வேட்டை. ஆனா இவர் சொல்றாரு, என்ன நீங்க ஒரு பெரிய பாளையமா இறங்கினாலும் அதுக்கு பேர் வேட்டை கிடையாது, அதுக்கு பேர் யுத்தம் தான். ஏன்னா நீங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் நான் ஒருத்தி உங்க ஆயிரம் பேருக்கு சமம். ஆமே. என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் என் இருதயம், ஆயிரம் பேர் வந்தாலும் கைய தட்டி, ஆயிரம் பேர் வந்தாலும், ஆயிரம் பேர் வந்தால் பதினாயிரம், ஆமே, எதுவும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவான், எதுவும் என்னை ஆமே, நான் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தர் நித்தம் என்னை நடத்தி வா. Oh,
அவர் வாசல்களில் துதியோடு பிரவேசிங்கள். அவருடைய இரட்சிப்பை மதில்கள் என்றும் அவர் வாசல்களை துதிகள் என்றும் சொல்லுங்கள். அப்ப துதி என்ன செய்யுதுனா வாசல் எல்லாம் சொல்லுங்க. ஆமென் ஆமென். வாசல்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு ஆசீர்வாதத்திற்கான நுழைவு வாசல். எத்தனை பேர் இன்னொரு ஆசீர்வாதத்துக்குள்ள இதுவரைக்கும் அனுபவித்த ஆசீர்வாதத்திலிருந்து அடுத்து இன்னொரு ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? எல்லா தீமைக்கும் விலக்கிடுவார். துதிப்போ நுழையும் போதே ஆரோக்கியமாக நுழைய போறோம். நல்லா கை தட்டுகள் திறக்குது. வெண்கல கதவுகளை சொல்லுங்களேன், வெண்கல கதவுகளை திறக்கலாம் மாட்டானா? ஒதுங்கு ஒதுங்கு. ஆமா, என் பிள்ளை வரான் உங்களுக்கு முன்பாக திறக்கவே மாட்டேன்னு நின்றுகிட்டு இருந்தாலும் என்ன பேசிட்டு இருக்க வந்துகிட்டு இருக்கவர் யார்? உங்களுக்கு முன்னாடி கதவை உடைப்பாரான் தேவன். வெண்கல கதவுகளை உடைத்து, எனக்கு அதை பிடிச்ச வார்த்தை என்ன, உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களின் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை அவர் உனக்கு தருவார். தேவன் அபிஷேகமணின கோரேசுக்கு முன்பாக போய் கதவுகளை திறந்து வைத்திருக்கும்படி தேவன் உருவாக போறார். மே மாசத்தின் ஒவ்வொரு நாளும் ஆமன் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் உங்கள் கரங்களில் வந்து சேரும். ஒளிப்படங்களில் இருக்கிற புதைகள் உங்கள் கரங்கள் வந்து சேரும். உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் மே மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாற்றித்தரும். டே பை டே இஸ் எ டே ஆஃப் சர்ப்ரைஸ். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியத்தின் நாளாயிருக்கும். இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்களிடத்திலிருந்து வெளிப்படாத கிருபைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்கள் கண்கள் பார்க்க உங்களுக்குள் இருக்கிற வார்த்தைகள் அதிகாரம் பொருந்தியதாய் வெளிவரதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை உங்களுக்கு கீழ்ப்படாத வியாதிகள் இனி வருகிற இந்த நாளிலிருந்து கீழ்ப்படி ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் கீழ்ப்படியாதது போல காணப்பட்ட பிசாசுகள் உங்கள் வாயின் வார்த்தைகள் முன்பாய் கீழ்ப்படி ஆரம்பிக்கும். இதுவரை இல்லாத ஒரு புதிய அதிகாரத்தை இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு கட்டவிழ்கிறார். கரங்களை தட்டி ஆமே. மருத்துவர்களால் சொல்லப்பட்ட மரணத்திற்கு எதுவான வியாதிப்பட்டவர்கள் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டவர்களாக இருக்கலாம். ஆவியான சொல்ற மரண கட்டுகளோ துச்சன பிரவாகமோ உன்னை எதுவும் சேதம் செய்யாது. கை தட்டுக்கு ஆமே ஆமே. மரண கட்டுகளோ
பிரச்சன்ன பிரவாகம்னா சடுதியான அழிவு. இதெல்லாம் எதுவும் உன்னை சேரம் செய்யாரே, நீ என்றென்றும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த கூட்டத்தோட கோவிந்தா போற வாழ்க்கையே கிடையாது. கூட்டத்தோட வந்து பஸ்ஸை தள்ளுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு போற ஒரு வாழ்க்கை கிடையாது. யாரெல்லாம் கூட்டத்தில் மட்டும் கடவுளை பார்க்குறானோ அவனுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை நம்புவது சற்று கடினமாயிருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனோடு தனிப்பட்ட முறையிலே தனியாக நடப்பது. ஆமே, பிரச்சனை நேரங்களில் மற்ற நேரங்களில் அவரோடு நடப்பது, அவர் சத்தத்தை கேட்டு முழங்காலில் நின்று அவர் முகத்தை பார்த்து ஒவ்வொரு நாளுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தையும் அந்த வார்த்தையுமே அப்பமாக புசித்து இந்த பூமியிலே வாழும்போது அவர் சொல்றது உங்களால் நம்ப முடியும். அவர் சொல்லுவார் உங்களை பார்த்து, எதுவும் உன்னை சேரும் செய்யாரே இதுதான் தேவனோடு நடக்கிற மனுஷனின் பாக்கியம். இதோ கர்த்தரோடு பேசுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். தேவனோடு தனிப்பட்ட முறையிலே நேரம் செலவழிக்க துவங்குங்கள். நேரத்தை ஒதுக்குங்கள், அவரோடு அமருங்கள், முழங்காலில் நில்லுங்கள், பேசுங்கள். ஆமேன். அவர் முகத்தை பாருங்கள். ஆமேன். உங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாய் வளருவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் தேவன் சொல்லுகிற மிகப்பெரிய கற்பனை கட்டாத ஆசீர்வாதங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான சாஃப்ட்வேர் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமேன். நீங்கள் வந்து சிங்கிள் ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு 25 ஏசி வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன், ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சர்ச்சுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. நான் சிங்கிள் ஃபேஸை வச்சுக்கிட்டேன், நான் 25 ஏசி என்ன செய்யாது, அது கொடுத்தும் கொடுக்காத மாதிரி தான். அவங்க தந்தாலும் அது நமக்கு என்ன ஆகாது, யூஸ் ஆகாது. அப்போ 25 ஏசி போடணும்னா 3 ஃபேஸ் வேணும் நமக்கு. இப்போ தேவன் கொடுக்குறது தான் அப்படி தான், அபண்டன்ட் ஹெவி மெட்டல். ஆமே, ஹெவி பிளெஸ்ஸிங்ஸ். அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், அந்த சாஃப்ட்வேர் இருக்கணும். இல்லாட்டி ஏதோ சொல்கிறாரு, எல்லாம் தலைக்கு மேலே அப்படியே போகுது, பின்னாடி எந்த வரிசைக்கு போகுதுன்னு தெரில, இல்லை முன்னாடி விழுகுது எந்த வரிசையில் விழுகுதுன்னு தெரியல, இப்படி தான் இருக்கும். அப்படியே நேராக வந்து கச்சின்னு என்ன செய்யாது, ஒட்டாது. ஒட்டணும்னா அவரோடு பேசுங்க, அவர் முகத்தை பாருங்க, தனியாக பாருங்க. ஆமே, இந்த மாசத்தில் அந்த அனுபவம் உங்களுக்குள்ள தொடங்கட்டும். உங்கள் இம்யூனிட்டி கூடும். என்ன கூடும், உங்களுடைய எதிர்ப்பு சக்தி கூடும். அப்படி நீங்கள் அவரோட பேச 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 உங்கள் எதிர்ப்பு சக்தி கூடும்போது வியாதியெல்லாம் உங்கள் பாடியில் சஸ்டெயின் பண்ண முடியாது, பிரச்சனையெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாது. நாளுக்கு நாள் நீங்கள் வந்து பலத்தின் மேல் பலன் அடைந்து, ஆமென் சொல்லுங்க. நேற்று பலனாக இருந்திருப்பீங்க, இன்னைக்கு பலத்தின் மேல் பலன் அடைந்து கழுகு மாதிரி நீங்க பறக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. தேவசே, சர்ச்சில் உட்கார்றப்ப மட்டும் பாடுறது, சர்ச்சில் உட்கார போட்டு வசந்திக்கிறீங்க அனுபவத்திலிருந்து, ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை, பட் எல்லாருக்கும் சொல்றேன் நான், அந்த அனுபவத்தை தாண்டி தினமும் அவரோடு பேசப்படுற அனுபவத்துக்குள்ள வாங்க. ஏன்னா அவர் பேசப்போற ஹெவியான பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அப்போ தான் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஆமாம், இல்லாட்டி விழுந்து அது பாட்டுக்கு, ஆமாம், ஃபியூஸ் கேரியர் போன மாதிரி. ஆமே, அந்த இடத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, எதுவும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க.
நல்லா உற்சாகமா உற்சாகமா இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அவரோடு நேரம் செலவழிக்கத்தக்கதாக உங்களை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கடைசியாக ஆமே. கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவார், ஆசீர்வார். கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவார், கட்டைகளால் ஆசீர்வார். எல்லா தீமைக்கும் விலக்கிடுவார், எல்லா தீமைக்கு விலக்கிடுவார், தம் கிருபைகள் அழித்திடுவார். ரெண்டு வரிய பாடிட்டே இருக்கணும். நான் கேட்பேன் வந்து வியாதி அப்படின்னு, அடுத்து மரணம், அடுத்து வறுமை, அடுத்து கவலை, கண்ணீர். நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லா தீமைக்கும் விலக்கிடுவார், தம் கிருபைகள் அழித்திடுவார். பலவீனம் ஆமே, வியாதி, வறுமை, கவலை, கண்ணீர், தீமைக்கும் விலக்கிடுவார். ஆமே. எத்தனை தீமைக்கு? எல்லா தீமைக்கும் ஆயிரம் பேர் வந்தால், பதினாயிரம் பேர் வந்தால் வாயத்தை பாடுங்க. என்னை சேரம் செய்யாரே என்று பார்த்திய எதுவும் நல்லா கையை உயர்த்தி இப்படி தட்டி எதுவும் அப்படியே தட்டுங்க. செய்யாரே கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவார், தம் செட்டைகளால் காத்திடுவார். கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவார், தம் செட்டைகளால் காத்திடுவார். எல்லா தீமைக்கும் விலக்கிடுவார், கிருபைகள் அழித்திடுவார். எல்லா தீமைக்கும் வாயத்தை சொல்லுங்க. பைபிள் வசனம் சொல்லுது, என் காதுகள் கேட்க அவர்கள் எதை சொன்னார்களோ அதையே நான் அவர்களுக்கு செய்வேன். என் காதுகள் கேட்க அவர்கள் எதை சொன்னார்களோ அதையே நான் அவர்களுக்கு செய்வேன். இப்போ நான் அவர் பாட்டில் இப்போ இந்த வசனத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் கர்த்தர் நித்தம்னே தொடங்கி விடுவேன், நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க. அவர் சொல்லுவார், இவன் என்ன என் காது கேட்க என்ன சொல்கிறானோ அதையே நான் அவனை செய்ய போகிறேன். கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடு, என் செவிகள் கேட்க அவர்கள் எதை சொன்னார்களோ அதையே அவர்களுக்கு நான் செய்வேன், அதையே அவர்களுக்கு நான் செய்வேன். எல்லா தீமைக்கும் விலக்கிடுவார், அழித்திடுவார். எல்லா தீமைக்கும் விளக்கிடுவார், நித்தம் என்னை நடத்திடுவார். உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஔரா பாரா ஹாந்த ராமனா ஷக்கரே பெறவதியாங்கா. பகலில் வெயில் கூட உன்னை சேதப்படுத்தாது, இரவிலே பனி கூட உன்னை சேதப்படுத்தாது. ஆமேன் சொல்லுங்க. ஹாலலூயா ஆமேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கரம் உங்கள் மீது இருக்கு. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை புசித்தாலும் அது உங்களை சேதம் செய்யாது என்று இயேசு கிறிஸ்து தன் திருவாய் மலர்ந்து உங்களுக்கு உறுதியளித்திருக்கிறபடியினால் எதுவும் உங்களை சேதம் செய்யாது. இந்த வார்த்தை உங்கள் இதயத்தில் ஆணி அடித்தது போல இருக்கு. பயப்படாதிருங்கள். எது மேலே இங்கிருந்து பேசக்கூடாது, இங்கிருந்து எல்லாத்தையும் நினைச்சு சாவுக்கு எதுவானதை நான் புசித்தாலும், நான் அறியாமல் அதை செய்தாலும், சாவுக்கு எதுவான காரியங்களை நான் புசித்தாலும், பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் என்னை சேதப்படுத்தாது. நான் சேதப்படுத்தப்பட முடியாத ஒரு மனுஷனாக தேவனுடைய கரத்திற்குள்ளாய் நான் இருக்கிறேன். கரங்களை தட்டி மகா ஞானமுள்ளவைகள் நான்கு உண்டு.
அதிலே ஒன்று கண்மலையிலே தன் வீட்டை கட்டின குளிமுயல். அன்புக்குரியவர்களே, இந்த குளிமுயல் என்பது பலவீனமாயுள்ளதாக இருந்தாலும் அது தன்னுடைய வீட்டை கண்மலைக்குள் கட்டியிருக்கிறபடினாலே மகா பெரிய புயல்கள் வரும்போது, காற்றடிக்கும் போது சிங்கம் புலியெல்லாம் பதறி ஓடிட்டு இருக்கும். ஆனால் அந்த குளிமுயல் மட்டும் அப்படியே கும்முன்னு என்ன செஞ்சிருக்கோம், கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவார், தம் செட்டைகளால் காத்திடுவார், எல்லா தீமைக்கும் விலக்கிடுவார். பகலில் வெயிலாகிலும் இரவில் பணியாகிலும் சொல்லுங்க ஆமே, எதுவும் என்னை ஆமே என்றென்று பாத்தியமா எதுவும் சாந்தராந்தராந்தியாந்தரமரமரமரமா சங்கரவே. பாடல் பாடும்போது, அறிக்கை செய்யும்போது இருக்கிற ஒரு நடக்கிற விஷயங்கள், ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்கள் காது நீங்கள் பேசுறது கேக்குதான். ஜஸ்டின் பிரபாகர் சொல்றாரு, டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர், நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுகிறது உங்கள் காது கேட்டு, நீங்க கேட்கறதுனால விசுவாசம், விசுவாசம் கேள்வினால் வருது. அப்ப நீங்க பேசும்போது காது அதை கேட்குது. இப்ப நான் பேசுறேன், எதுவும் என்னை காது கேட்குது, சேதம் செய்யாரே நான் என்றென்றும் பாக்கியவா. சில நேரம் அவன் பாருங்க, நீ ஃப்ளைட்டில் பயணம் செய்யும்போது, சும்மா ஷார்ட் டிஸ்டன்ஸ் பிரயாணம் பண்ணும்போது, பொதுவாக நம்ம ஃபுட்டுக்கெல்லாம் சேர்த்து பண்ணுறது கிடையாது, பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு 1 hour 45 minutes போயிடும். ஒரு சிலர் மட்டும் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பாங்க, இல்லை கனெக்டிங் ஃப்ளைட்டில் வரலாம் சம்திங். அப்போ அந்த ஏர் ஹோஸ்டஸ் உள்ளே வரும்போது அவங்க பேரை மட்டும் வாசிப்பாங்க, வாசி அவங்களுக்கு மட்டும் பார்சல் போகும் சாப்பாடு. இது எல்லோரும் கிடையாது, அவங்க ஏற்கனவே பணத்தை கொடுத்து வச்சுருக்கிறாங்க, அவர்கள் பேர் கொடுத்து வைத்தவர்கள். இந்த பாக்கியவான்களுக்கு பேர் என்ன, கொடுத்து வைத்தவர்கள். இப்போ நீங்களாம் பாக்கியவான் என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய ப்ரைஸு கொடுத்து வச்சுருக்கிறீங்க. அதனால் அந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது வீடு வீடுக்கு தான் வராது, நேராக உங்கள் டோர் நம்பருக்கு மட்டும் வந்து, இதா யார் இப்போ பாக்கியவான், ஆ நாங்கள் பாக்கியவான் இரவத்தர கொடுத்து வச்சுட்டு, எங்கே கொடுத்தோம், சிலுவையில். நான் என்றென்றும் நான் என்றென்றும் எல்லாருக்கும் செங்கடல் பழக்காது, எல்லாருக்கும் மண்ணா கிடைக்காது, எல்லாருக்கும் நடந்தால் அதுக்கு பேர் அற்புதமே கிடையாது. யாருக்குமே நடக்கலையே, எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. யாருக்குமே நடக்காதது தான் உங்களுக்கு நடக்கும். எல்லாருக்கும் மருத்துவ ரிப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி நடக்கும், உங்களுக்கு மட்டும் அதில் இருக்கிற மாதிரி நடக்காது, அவர் சொல்கிற மாதிரி நடக்கும். காரணம் என்ன சொல்லுங்க, நான் என்றென்றும் பாக்கியவான். யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல், நாட் சம்திங் ஸ்பெஷல், யூ ஆர் எவ்ரி திங் ஸ்பெஷல். கடைசி ஒரு தடவை அர்த்தத்தை உணர்ந்து, நான் வேற எல்லாம் சொல்லுங்க, இந்த மதுரையில் நான் வேற, எங்கள் தெருவில் நான் வேற, எங்கள் குடும்பத்தில் நான் வேற, எங்கள் கோத்திரத்தில் நான் வேற, அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் வேற, கையத்தட்டு டாக்டர் பார்த்த 100 patients நீங்க வேற, நான் வேற. ஆமே, எதுவும் என்னை சேரும் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவா. ஆமா, எதுவும் சேரும் செய்யாதே, வாக்குத்தாராதனை முடிஞ்சு அப்படி கிளம்பி வீட்டுக்கு போற வேண்டிய. ஆமென். எதை குறித்து பயப்படாதீங்க,
ஆமென். உங்களுக்கு கண்ட இருக்கு, 50 பேர் கண்டத்துக்குள்ள தான் இருக்கிறோம். எந்த கண்டத்துல இருக்கிறோம்? ஆசியா கண்டத்துல இருக்கிறோம். எதுவும் என்னை சேதம் செய்யாரே. மீட்கும் பொருளை கொடுத்துட்டா தீர்க்க தரிசனமே நிறைவேறாது. ப்ராஃபசி நிறைவேறினா குறி சொல்றதுல நிறைவேறிடுமா சார்? குறி சொல்றதுக்கெல்லாம் மேல ப்ராஃபசி, சொப்பனம், தரிசனம், வெளிப்பாடு, முத்திரை. முத்திரைனா சீல். இது நடக்கும்னு முத்திரை போட்டுருமா பரலவம்? மீட்கும் பொருளை கண்டுபிடித்த நமக்கு எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு புதிய சரித்திரத்தை தேவன் எழுதுகிறார். இந்த மே மாதம் உங்களுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிற மாதம். கரங்களை தட்டி ஆமே. புதிய கிருபைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிற புதிய கிருபைகள். வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ளே நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். வேறு ஒரு பரிணாமத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை கடந்து செல்ல போகிறோம். உங்கள் லைஃப் வேற டைமென்ஷனுக்குள்ள போகும் இந்த மாதம். ஆமேன்னு சொல்லுவோம். வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டுகிற கர்த்தர், வருஷத்தின் நடுவிலே தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். ஆமேன். அவர் ஜனவரியில தான் எல்லாரும் உயிர்ப்பிப்பாங்க. அவர் ஜனவரியில் உயிர்ப்பிப்பாராம், நடுவில் வந்து உயிர்ப்பிப்பாராம். கையை தட்டுறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ காட் இஸ் குட். ஆகவே நீங்கள் போகும்போது சந்தோஷமாய் கடந்து செல்லுங்கள். வேதம் தெளிவாய் நமக்கு வாக்குப்படுகிறது. ஏதோ சில நாட்கள் மாத்திரம் கர்த்தரமை நடத்துகிற தேவன் அல்ல. கர்த்தர் நித்தம் நம்மை நடத்துகிற தேவன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், இந்த உலகத்திலே மகா வறட்சியான காலங்களில் கூட உங்கள் ஆத்மாவை தேவன் செழிப்புள்ளதாக மாற்றுவார். ஆத்மாவை தானங்க சார் செழிப்புள்ளதாக மாற்றுவார். அவர் பேச பேச இந்த ஆத்மா என்ன செய்யுமா? கொழுத்த பதார்த்தங்களை புசித்தது போல செழிப்புள்ளதாகும். சர்ச்சுக்கு போனால் என்னையா அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? அவன் ஆத்மா வந்து வாழ்ந்திருக்காது. அது ஒரு மாதிரி சூம்புன மாங்கொட்டை மாதிரி அப்படி ஆகிப்போம். ஆனால் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். அது பயங்கரமான ஒரு ரகசியம். அது அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு சபையில் வந்து உட்கார்றான் பாருங்க. அவனுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களை புசித்தது போல அப்படியே வந்து வாழ ஆரம்பிக்குமா. அதை கர்த்தர் சொல்றார், நான் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலம் உன் ஆத்மாவை செழிப்புள்ளதாக்குவேன். சபையில் உட்கார்ந்திருப்பதல்ல, உட்கார்ந்து பக்கத்தில் பேசிட்டு இருக்கிறதுல உட்கார்ந்து தேவன் பேசுகிறதை கவனிக்கும் போது ஆத்மா செழிப்பாகுது. சார் ஆத்மா செழிப்பானா போதுமா சார்? வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல சார், வாழ்க்கைன்னு இருக்குல்ல சார், நாளை காலையில் ரூபாதானே சார் கொடுக்கணும். ஆத்மா வாழ்ந்தா போதுமா சார்? சார் ஆத்மா வாழ்கிறது போல ஆத்மா வாழணும். முத ஆத்மா வாழ்ந்தாதான் அடுத்து என்ன நடக்கும்னா, ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ ஆகவே எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக உங்கள் ஆத்மா வாழ வேண்டும். அதெல்லாம் சபையில் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் வந்து மதியினர்கள் அல்ல, முட்டாள்கள் அல்ல. சபையில் 50 பேருக்கும் உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க இல்லை. அப்போ எதற்காக மக்கள் ஜனங்கள் வந்து சபைக்கு போகிறார்கள்? சபைக்கு போகும்போது ஆத்மாவிற்கான உணவு கொடுக்கப்படுகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் ஆத்மாவுடைய வாழ்வோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆத்மாவை செழிப்பாக்குகிறது. ஆத்மா செழிப்பாகும்போது வாழ்க்கையை செழிப்பாகிறது. ஆகவே தேவன் நமக்கு மாதந்தோறும் புதிய ஆசீர்வாதங்களை பிரதிஷ்டை பண்ணுகிறாராம். God is dedicating new blessings for us. Amen. பழையது சாதாரணமாயிரும், புதுசு வந்தது பிறகு பழசு சாதாரணம். சூப்பராக இருந்துச்சான்னு சொல்கிறீங்களே, அடுத்து சூப்பரோ சூப்பர்லாம் வரப்போகுது. அப்போ பழசு என்ன ஆயிரும்னா, நார்மல்னு சொல்கிற மாதிரி புதுசில் தேவன் எக்ஸைட்டிங் திங்ஸ்லாம் வச்சுருக்கிறாரு. 1 சாமுவேல் என்று நான் நினைக்கிறேன், 1:6. கர்த்தருடைய சன்னதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகப்பங்களை தவிர வேறு அப்பம் அங்கே இராதபடியால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, சூடான அப்பம் வைக்கப்படும். ஒவ்வொரு நாளும் அந்த ஆசாரியன்
சூடான புது அப்பத்தை அப்பானா. அப்பம் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது வாழ்வு. தேவன் ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு என்ன வைக்கிறாரு, அப்படியே விட்டு போயிருக்கேன். மே மாதம் தேவன் சூடான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கரங்களை கட்டி கர்த்தர் கண்டிச்சு சுட சுட சூடான ஆசீர்வாதங்கள். முந்தின வசனத்தை வாசிங்க. ஆமென். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முந்தானாலும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் வேறு அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால், வேறு அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே. பழசு சாதாரணமாயிருச்சு சார், செத்தவங்களோட இருப்பா சார், சாதாரணமாயிற்றே அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்க போகுது சார். வந்து கேன்சர் சுகமாயிரு சார், சாதாரணமாயிற்று. இன்றைக்கு சூடான ஆசீர்வாதங்களை அற்புதங்களை தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறபடினாலே, இதற்கு முன்பாக எங்கள் காதுகள் கேள்விப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் சாதாரணம் என்று சொல்லத்தக்கதான பெரிய காரியமே தேவன். சரித்திரம் கேள்விப்பட்டிராத அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே வருகிற நாட்களில் நடக்கப் போகிறது. இந்த உலகம் பார்க்கப் போகிறது. வேதத்திலே நீங்கள் கண்டிராத அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் செய்த அற்புதங்கள், வேதத்தில் எழுதுகிறாத அற்புதங்கள், அநேக அற்புதங்கள் இருந்தது. அவைகளை தம்முடைய சீஷர்களுக்கு மாத்திரம் தேவன் செய்தார். அவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக எழுதப்போனால் எழுதப்படும் புத்தகங்கள் வைப்பதற்கு இந்த உலகம் கொள்ளாது. அப்போ எவ்வளோ அற்புதம் பண்ணியிருப்பார். நீங்கள் என்ன நினைச்சிட்டீங்க, இந்த மூணு பேர் உயிரோடு எழுப்பினார், தங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு பெரும்பாடுல ஸ்ரீ ஒரு அலசோகப்படுத்தின ரெண்டு குருடைகளை சோ, தப்பு. இதெல்லாம் ஒரு மெசேஜோட கனெக்ட் ஆனால் தான் அந்த மேட்டர் எழுந்திருக்கிறாங்க. ஆனால் மெசேஜோட கனெக்ட் இல்லாமலே ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது, அற்புதங்கள் இருக்குது. அந்த அற்புதங்களை செய்திருக்கிறார். அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வருஷத்தில் புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதங்கள் நிரப்புவார். 31 நாட்களும் உங்களை நித்தமும் நடத்தி சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸை கொடுப்பதற்கு. அதான் அவங்களால் ஏற்றுக்க முடியலன்னா இப்போ உள்ள லோடு வந்து சிங்கிள் ஃபேஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த முடியல பார்த்தீங்களா, தினமுமா தினமும் தினமும் சர்ப்ரைஸ். அதுக்கு தான் வந்து 3 ஃபேஸை போடுன்றேன். போட்டு அவரோட கொஞ்சம் வாக் பண்ணா தான் இதெல்லாம் வந்து உள்ள உள் இடிதாங்கிற மாதிரி வாங்க முடியும். இல்லாட்டி வந்து ஆமாம் டெய்லி அப்டேட்டட், இன்னும் பழைய வாட்ஸ்அப் பழையதே வச்சுக்கிட்டு ரேடியோவே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்டேட் ஆகணும் உங்கள் ஸ்பிரிட்டு, உங்கள் ஸ்பிரிட்டு டெய்லி அப்டேட் ஆகணும், உங்கள் சோல் டெய்லி அப்டேட் ஆகணும். அப்போ தான் டெய்லி தேவன் பேசுகிறத அங்கீகரிக்க முடியும். தேவன் நடப்பது இனிமையான அனுபவம். இந்த மாதத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் ஒன்று, கடவுளோடு நேரம் செலவழிக்க நேரத்தை ஒதுக்குங்கள். அது உங்களுடைய நல்வாழ்விற்காக, உங்களுடைய நல்வாழ்விற்காக, நீங்கள் நல்லா வாழணுன்றக்காக. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன் 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 ஆமேன். நீங்கள் ஒயிட் அண்ட் பிளாக் டிவியை வச்சுட்டு அவர் கலர் படத்தை போட்டாலும் உங்களுக்கு எப்படி தான் தெரிய போகுது, நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கலை, உங்கள் டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அதனால் உடனடியாக பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை சாதாரணமாயிட்டேன்னு விட்டுட்டு புது அப்டேட்டடு ஸ்பிரிட்டு அப்டேட்டட் ஸ்பிரிட்டை பெற்றுக்கொண்டுள்ள இருங்கள். கர்த்தரும்படி ஆசிரியப்பார். வாக்கு தத்தங்கள் நம்முடைய மனதை மறுரூபமாக்குகிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் மாமென்றும் மாமென்றும் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அது மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுது, ரெனியூ பண்ணுது, உங்களை வந்து உயர்ந்த ரகத்தில் சிந்திக்க வைக்கிறது. பிரச்சனை நேரங்களிலே எதிர்மறையான காரியங்களை பார்க்கிற நேரங்களிலே அதோடு சேர்ந்து நீங்களும் அடித்து செல்லாதபடிக்கு, ஒரு ஒரு செய்தியை கேட்கும்போது 100 பேர் என்ன சிந்திக்கிறார்களோ அதே போல் நீங்களும் சிந்திக்காதபடிக்கு, உங்களை மட்டும் வேறு விதமாய் சிந்திக்க வேறு விதமாய் பார்ப்பதற்கு அந்த வாக்கு தத்தம் உங்கள் மனதை வேறொரு டைமென்ஷனில் போய் டியூன் பண்ணி வச்சிருது. அப்படி இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். காற்று என்பது இயற்கை சூழ்நிலை. துன்மார்க்கருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளால் ஆளப்படும். துர்ச்செய்தி வந்தால் ஓ என்று அழுவான், நல்ல செய்தி வந்தால் ஆன்னு சிரிப்பான், காற்று அடிக்கிற பக்கம்லாம் போவான். அவன் துன்மார்க்கன், கடவுளை அறியாதவன். ஆனால் நீதிமானோ அப்படி இராமல் அவருடைய வார்த்தையின் மீது இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, எப்படி குப்பை மாதிரி அடிச்சுட்டுலாம் போக முடியாது அவனை, அவன் வேறு விட்டுருப்பான். நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்.
என்கிற வசனத்திற்கு ஆதாரமாக சாட்சியாக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்ததன் நோக்கம் சங்கீதம் 1 அதிகாரத்தின் சாட்சியாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் விரும்புனா சாட்சியாக இருக்கலாம். ஆமே இல்லை, துன்மார்க்கரை போல காற்று பறக்கடிக்கும் பதராகிராதபடிக்கு நீர்க்கால்களோரமாய் நடப்பட்டு உஷ்ணம் வருகிறதை காணாமல் அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், என்னதான் உஷ்ணமாக இருந்தாலும் அந்த மரத்து இலைய சில மரத்து இலைகளை தொட்டால் அது சில்லுன்னா இருக்கு. ஏன்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே ஜீவன் இல்லையா சொல்லுங்க. ஆமாம், பச்சையம் நீர் வேர்லேருந்து உள்ளே போயிட்டுருக்கு. உள்ளே நீர் போயிட்டுருக்கனால வெயில் பட்டாலும் அது இன்னும் பசுமையாக தான் மாறுது. உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அதன் கனிகள் கூட சூரியனால் பக்குவப்படுத்தப்படும். ஆமின்னு சொல்லுங்க. ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வெயிலினால் நீங்கள் கருகாமல் இருப்பதற்கு தேவனோடு இணைக்கப்பட்ட வார்த்தை, வார்த்தையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருப்பதாக. அவிதமான வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற இடத்திற்கு எவ்வளவு சிரமம் எடுத்தாலும் நீங்கள் போய் கேட்பதிலே அமர்வதிலே தவறு இல்லை. ஏனென்றால் அது வாழ்வா சாவா போராட்டத்தை போன்றது, அது மரணமா ஜீவனா என்பதை பொறுத்தது என்பதை போன்றது. அதனால் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எவ்வளவு தூரம் வேணாலும் டிராவல் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் போய் பிள்ளையை சேர்க்குறீங்க? பக்கத்தில் ஒரு முனிசிபாலிட்டி ஸ்கூல் இருக்குன்னு சேர்க்க மாட்டேன்றீங்களே. அப்போ சர்ச்சு, இந்த சர்ச்சு பக்கத்தில் இருக்குன்னு எப்படி நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும்? நல்ல ஸ்கூலுக்கு டிஸ்டன்ஸ் போனாலும் பரவாயில்ல, நல்ல ஹாஸ்பிட்டல்னால் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் சேர்றோம், நல்ல ஜாப்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுறீங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுகிறீர்கள். இந்த வார்த்தை திரவியத்தை விட மேலானது. பைபிள் சொல்லுது திரவியமா. திரவியம்னா என்ன? ஆமா, டீ கடை வச்சிருக்காரு, அந்த திரவியம் இல்லை. திரவியம் என்பது சொத்து. இதை சம்பாதிக்கிறதுக்கு 4 பஸ்ஸு பிடிச்சிருக்கீங்க, நான் தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஒவ்வொரு பஸ்ஸாக பிடிச்சி இறங்கி அடுத்த பஸ் ஏறி பிடிச்சி பெருமை பாராட்டுவதுக்கு ஒன்றுமே கிடையாது. எங்கெல்லாம் பஸ்ஸுக்கான நின்றுந்தனோ அங்கெல்லாம் காரில் அன்னைக்கு நான் டிராவல் பண்ணுறேன். வேலைக்கு பஸ் பிடிச்சிருக்க நான் பார்த்துருக்குறேன். அவன் இன்னும் வேலைக்கு பஸ்ஸுக்கு தான் போயிட்டுருக்கிறான், இல்லைனா ஒரு 2-வீலரில் போயிட்டுருக்கிறான். நான் வார்த்தைக்கு பஸ் பிடிச்சி போயிருக்கிறேன். ஆமேன். நான் அவனை விட நன்றாக ஆசீர்வைக்கப்பட்டிருக்கிறேன். வார்த்தைக்காக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ரிஸ்க்கும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நினச்சிக்காங்க. இதெல்லாம் பெரும் பாராட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. உட்காந்து அடித்து ஆணி அடித்த மாதிரி அப்படியே வேர்டோட கனெக்ட் ஆகி உட்காந்துருக்கணும். இடையில டைவர்ட்டே ஆகக்கூடாது. உங்கள் இருதயம் அபிரமாய் பக்குவப்படுத்தப்படட்டும். ஆலயத்தில் அப்படியே உட்காந்து உட்காந்து பழகியிருக்கேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே மெசேஜை கேட்டு எனக்கு பிடித்த ஆவிக்குரிய தலைவரெல்லாம் பேசினேன்னா 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆணி அடித்த மாதிரி இருக்கு. அப்படியே வேர் ஹேங்கிங் ஆன் இஸ் டங் சொல்லுவாங்க, லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர்கள் அப்படியே வார்த்தையில் கட்டப்பட்டவர்களாய் இப்படி பழகிட்டு காலேஜுக்குள்ளே போய் உட்காந்தோம்னா 45 மினிட்ஸ் டைவர்ட் ஆகாமல் இருக்குது மைண்டு. ஒருத்தர் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போயிருந்தேன் மன்னார் காலேஜ் பக்கம். அப்போ உட்காந்து நாங்கள் நின்று பேசிக்கும் போது திடீர்னு பிரின்ஸிபல் என்ன செஞ்சிட்டாரு, ரைடு வந்து வராரு, அவர் சும்மா ரவுண்ட்ஸ் வராரு. வந்த உடனே நான் அவனை பார்க்க போயிருக்கிறேன், என்ன செய்யறதுல டக் டக்னு என்ன கிளாஸில் போனான், என்ன நீனு வாடான்னு என்ன என் கிளாஸில் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டேன். அவன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உட்காந்துருக்கிறேன், அவர் போகிற வரைக்கும் உட்காந்துருக்கணும். அவர் உள்ளே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க வரைக்கும் எவன் உள்ளே இருக்கேன் வெளியே இருக்கோன்னு தெரில. அவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் உட்காந்து இப்படி கவனிச்சேன் பாருங்கள், அன்றைக்கி அவர் எடுத்த கிளாஸ் அப்படியே எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன விஷயம்னா உள்ளே இருக்கிறவங்களால 10 நிமிஷம் உங்கள்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. கிளாஸ் முடிஞ்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிளாஸ் முடிஞ்சு போயிட்டு பக்கத்து பாஸ் தட்டுறான், என்ன பாஸ் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, டைவர்ட்டே ஆகாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா. ஆமாம் சகோதரா, நாங்களாம் வந்து 3 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்து பழகிட்டோம். அப்படியே மைண்டை ஆணி அடித்த மாதிரி பார்த்து, அதனால் கிளாஸ் ரூம்லலாம் உட்காந்தோம்னா அப்படியே டைவர்ஷனே இல்லாமல் பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு கிரேஸ் ஆமின்னு சொல்லுங்கள். ஸோ அப்படி வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. ஸோ வாக்குத்தத்தங்கள் எல்லோருக்கும் நடக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு பதில். ஏனால் எப்படியே 4:2 விதமாக சொல்லுகிறது, வாசிப்போம். 4:2 எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால், விசுவாசம் இல்லாமல்
கேட்டபடியினால் அவர்கள் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பார்த்தீங்களா, யாருக்கு ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா மேலே ஒரு கோட்டு பட்டு தடவிலாம் கொடுக்கல, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா என்று விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு, வாக்குத்தத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு வாக்குத்தத்தம் பழிப்பது இல்லை. ஆனால் வாக்குத்தத்தை விசுவாசத்தோடு கேட்கிறவர்களுக்கு அது என்ன செய்கிறது? பழிக்கிறது. ஒரே தியரி தான், கானானுக்கு போவோம்னு நினைக்கிறவன் போகிறான், மாட்டேன்னு நினைக்கிறவன் போவோம் தான் இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய மனதை மாற்றுகிறது, வாசல்களை திறக்கிறது, ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறது. ஒரே ஒரு விஷயத்தை ஆவியான் இன்னைக்கு சொன்னார், அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒன்று ராஜாக்கள் 1:29 அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு, அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை, என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். ஏன்னா இந்த மாதத்துக்கான வாக்குத்த வார்த்தையை வாசிக்கிறேன். நீ எனக்கு பின் அரசாண்டு, சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு, அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான். ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் தேவன் உங்களை என்ன நோக்கத்திற்காக உங்கள் வாழ்க்கையில் அழைத்தாரோ அந்த நோக்கத்தின் நிறைவேறுதலின் ஒரு மிக முக்கியமான ஒரு காட்சிக்குள்ளாய் நீங்கள் கடந்து வருகிறீர்கள். எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பின் ஆசீர்வாதத்தின் முக்கியமான காட்சிகளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வருகிறீர்கள். இந்த மாதத்திலிருந்து என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய ஆளுகை ஆரம்பிப்பதற்கு காரணமான சிங்காசனத்தின் மேல் உங்களை தேவன் இந்த மாதம் அமர வைப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை யார் சொன்னது, யாரிடத்தில் சொன்னது, என்ன மாதிரி சூழ்நிலையில் சொன்னார் என்பதை பற்றி ஒரு 5 நிமிடம் நான் சொல்லிட்டேன்னா, அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த வார்த்தையில் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கலாம். நன்னைக்கு ஜோ முன்ன கத்துற ஒரே வார்த்தை சொன்னார், இந்த மாதம் உன்னை நான் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன், உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய ஆளுகை இதுவரை இல்லாத அளவு ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளே கடந்து வரப்போகிறது. இதுக்கு முன்பாக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படாத ராஜா, இப்பொழுது நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாய் கடந்து செல்லப்போகிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, இதை ராஜாவாகிய தாவீது பத்சேபாளுக்கு சொல்லுகிறான் இந்த வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, ராஜாவாகிய தாவீது பத்சேபாளை பார்த்து குழந்தை பிறந்தப்பே சொன்னான், ஓ மகன், அவனுக்கு நிறைய மனைவிகள் உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் உண்டு. பொதுவாக அந்த பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாலும் ராஜாவை ஒருத்தனை தான் என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். இப்போ கலைஞருக்கு வந்து ஸ்டாலின் இருந்தாலும், அழகிரி இருந்தாலும், அடுத்து முக்காமுத்து இருந்தாலும், அடுத்து மூக்கா, அப்படியே காக்கா அப்படியே போயிட்டு இருக்கு. இப்படி இருந்தாலும் எனக்கு பின் திமுக செயல் தலைவராக இருந்து தலைவராக மாறுவதற்கு ஸ்டாலினுக்கேன்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறார். மற்றவங்க எல்லாருக்கும் அடிப்படை உறுப்பினர் உறுப்பினர் அட்டையவே என்ன செஞ்சிடுறாரு, வாங்கிடுறாரு, நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. என்ன சார் அரசியல் பேசுகிறீங்க? அரசியலே பேசலை, நான் நடைமுறையாக பேசுகிறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ராஜாவை பற்றி நீங்கள் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக காட்ட முடியும், ஒரு அரசியல்வாதியாக காட்ட முடியும். இங்கே
தாவீதுக்கு நிறைய பிள்ளை இருந்தாலும் பத்சேபாள்ட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுறான். என்னென்னா, ஓம் பிள்ளையாகிய சாலமுன, நான் எனக்கு அப்புறம் அவன் தான் ராஜன், இவனுக்கு பேர் உடன்படிக்கையின் புத்திரன். ஆமின்னு சொல்லுங்க. அதனால தான் 30வது அதிகாரத்தை எழுதும்போது நீதிமொழியின் உடன்படிக்கையின் புத்திரனே, பொருத்தனைகளின் புத்திரனே அப்படின்னு எழுதுகிறான். என் அன்புக்குரியவர்களே, இப்படி இருக்கும்போது அப்சலோமுக்கு அண்ணனா அதோனியாக், அவன் வந்து தாவீதுடைய இன்னொரு மறுமனையாட்டின் பிள்ளை. அவன் என்ன சொல்கிறான், ராஜா படுத்த படுக்கையாக இருந்த உடனே தன்னை தானே செயல் வீரன் என்ன செஞ்சிடறான், அறிவிச்சிடான். நீ தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே இந்த மேட்டர் தெரிஞ்சிடுது. இவன் தானே ஒரு 10 பேரை கூட்டிட்டு, வாங்கப்பா நம்மெல்லாம் சேருவோம்னு சொல்லி அப்படி ஒரு கொஞ்சம் பேர் சேர்த்து, நான் தான் அடுத்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸா பண்ண இந்த மாதிரி ஒரு குரூப்பை பண்ணிட்டு இவர் டிக்ளேர் பண்ணுறார். இந்த அதோனியாக்கு வந்து ரொம்ப அழகானவன், பைபிள்லேயே ரொம்ப அழகானவன் யாருன்னா அப்சலோம். அப்சலோமோட அம்மா அழகாக இருந்தனால அடுத்து பிறந்த அதோனியாக்கும் அழகாக இருந்தான். ராஜாவாவதற்கு சகல என்ன இருந்துச்சு, அம்சங்கள் இருந்தது. இன்னொரு பக்கம் சாலமன் இருக்கிறான், அவன் பத்சேபாலின் குமாரன், ஆனால் அவனுக்கு பொருத்தனை பண்ணப்பட்டிருக்கிறது, அதான் முக்கியமானது. உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது, அவன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவன் பிள்ளைய வைக்கிறேன், ராஜா வைக்கிறேன். இந்த கேப்பில் அதோனியாக்கு தன்னை ராஜாவை டிக்ளேர் பண்ணிட்டான். ஆனால் சாலமனோ பொறுமையோடு காத்திருந்தான். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் தன்னை தானே உயர்த்துறான் பார்த்தீங்களா, தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். உங்களுக்கு எதிரியை சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை நீங்கள் உயர்த்தி பேசுனீங்கனாலே எதிரியை சம்பாதிச்சிருங்க. தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதோனியாக்கு தன்னை உயர்த்தினான், சாலமோன் தன்னை தாழ்த்தினான். இப்போ பத்சேபாள் சொன்ன உடனே இந்த பத்சேபாளை பார்த்து அப்போ தான் தாவீது சொல்கிறாரு, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின்பாக அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன். சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த மாதம் அதை நான் செய்கிறேன்ற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பேரில் நான் ஆணையிட்டேன், அதை இன்னைக்கு செய்து தீர்ப்பேன். பாருங்கள், ஆணையிடுதல் முன்பாக நடக்கிறது, செய்வது பின்பாக நடக்கிறது. ஒரே ஒரு கேள்வி, இங்கே வந்தோன்னே நான் யோசித்தேன், அதோனியாக்கு நல்லவனா கெட்டவனோ, சாலமன் நல்லவனானா, அதெல்லாம் கிடையாது. சாலமன் அதோனியாக்கோட பெரிய வேலையெல்லாம் பின்னாடி பண்ணியிருக்காரு. இப்போ ஏன் இவனை ராஜாவாக்குறாரு, இங்கே தான் கிறிஸ்தவம் நிற்கிறது, தனித்து நிற்கிறது, மற்ற மதங்களிலிருந்து தனித்து நிற்கிறது. புரிஞ்சுக்கணும், எல்லா மதத்தை பார்க்குற மாதிரியே இங்கே பார்க்கக்கூடாது. ஆமாம், குறைஞ்சவள் ஐஸ்கிரீம்லாம் தின்னுட்டு சப்பிட்டு அதே நாக்கோடு வந்து குவாலிட்டி ஐஸ்கிரீம்லேயும் சாப்பிடக்கூடாது. முதல் சுடுதண்ணில் வாயை நல்லா கழுவிடணும், அப்புறம் தான் நீங்கள் கிறிஸ்தவத்தை புரிஞ்சு. கிறிஸ்தவம்னு முற்றிலும் வேறுபாடானது, நீங்கள் சன்மார்க்க நெறியில் உள்ளே கொண்டு வர முடியாது. அப்படி தொடர்ந்து சன்மார்க்கம் வேணும்னா சன்மார்க்க என்னது, இங்கே மதுரையில் ஒரு சங்கம் இருக்குது, சன்மார்க்க சங்கம், ராமலிங்க அடிகள் தொடங்கினது, அதில் போய் சேர்ந்துருங்க. மீனாட்சிக்குள்ளேயே இருக்குது சன்மார்க்க, நம்ம பேச்சு போட்டிலாம் போய் பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த காலத்தில். இது சன்மார்க்க நெறி கிடையாது, இது சன்மார்க்க நெறி கிடையாது. கிறிஸ்தவம் என்பது முற்றிலும் சன்மார்க்க நெறிகளை கொண்டது, விட்டுப்பா, சன்மார்க்க நெறிகளை கொண்டது அல்ல. இங்கே அதோனியா கெட்டவனோ சாலமன் நல்லவனோ என்பதல்ல, இங்கு சாலமன் உடன்படிக்கையின் புத்திரனாய் இருந்தான் என்பது மாத்திரமே அவனை அரசாளுவதற்கு தகுதி உள்ளவனாக மாற்றியது. கரங்களை தட்டி ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதும், நீங்கள் உயர்த்தப்படுவதும், நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவதும், நீங்கள் கொஞ்சப்படுவதும், நீங்கள் நிரப்பப்படுவதும் நீங்கள் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, சிலுவையிலே உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் அடிப்படையிலே, உங்கள் மீது அவர் வைத்த அன்பின் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதனை கடந்து வருகிறது. நாம் நீதிமான்கள் நல்லவர்கள் என்பதனால் அல்ல. அதோனியாக்கு எவ்வளவு நல்லவன் எனக்கு தெரியாது, ஆனால் சாலமன் எவ்வளவு கெட்டவன் எனக்கு தெரியும். ஆனாலும் சாலமனை
தாவீது அரசாளும்படி ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைத்ததற்கு காரணம் அவன் கர்த்தர் பேரில் ஆணையிட்டான். தாவீது சொல்றாரு, என்னை பயங்கரமான வார்த்தை, என் எல்லா இக்கட்டுகளுக்கும் இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பத்திரப்பதிவு இருக்கவே முடியாது. எத்தனையோ இக்கட்டுகளை பார்த்தேன். தாவீது என்னை கொல்ல பார்த்தான், கோலியாத் என்னை கொல்ல பார்த்தான், கோலியாத்தின் சகோதரனை கொல்ல பார்த்தார்கள். அவன் எனது சீமையை என்னை தூஷித்தான். என்னை காட்டி கொடுத்தவர்கள் உண்டு, என்னை ஏமாற்றினவர்கள் உண்டு, என் கூட இருந்து எனக்கு துரோகம் பண்ணினவர்கள் உண்டு, என்னோடு கூட இருந்து கொண்டே சவுலோடும் தொடர்பு வைத்திருந்தவர்கள் உண்டு. எத்தனையோ இக்கட்டுகளை சந்தித்தேன், அகிதாப்பலின் ஆலோசனையை சந்தித்தேன். ஆனால் என்னை என் எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டுவித்த கர்த்தர் பேரில் நான் சொல்கிறேன், உன்னை ராஜாவாய் நான் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். கரங்களை தட்டி ஆமே. இந்த மாதம் தேவன் உங்களை சிங்காசனத்தில் அமர வைக்கிற மாதம். உங்களை உங்கள் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த கர்த்தர் விடுவித்ததோடு அவர் காட்சி முடிவடையவில்லை. இதுவரை இக்கட்டுகளை பார்த்தீர்கள், இதுவரை பிரச்சனைகளை பார்த்தீர்கள். வாழ்க்கை ஃபுல்லாக நீ பிரச்சனையோடு வருவ, ஒரு வாக்குத்தத்தை சொல்லி உன்னை தடவி கொடுத்து கொஞ்சம் முகத்தை கழுவி விட்டு வீட்டுக்கு அனுப்புறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டதோடு விடாமல் உன்னை சிங்காசனத்தில் அமர வைக்கிற தேவன் இந்த மாதம் உன்னை சிங்காசனத்தில் அமர வைப்பான். ஆவி மண்டலத்தில் உன்னை ஆளுகை துவங்க ஆரம்பிக்கும், உன்னுடைய வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும், ஒரு ராஜாவுக்குரிய மகிமை உன்னுடைய சிந்தனையிலே ஓட ஆரம்பிக்கும், அந்த ராஜாவுக்குரிய மகிமை உன்னுடைய வார்த்தைகளில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், ஆமே. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், ராஜாவுக்குரிய மகிமை அந்த கிருபை ஆவி மண்டலத்தில் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். இதுவரை கீழ்ப்படியாத வியாதிகள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக கீழ்ப்படிவதை நீங்கள் பார்க்க முடியும். இதுவரை இல்லாத ஒரு அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ராஜா வாக்குற முடிவை தாவீது அப்ப எடுக்கல, முன்னாடியே எடுத்துட்டான். அபிஷேகம் பண்ண போறதுக்கு முன்னாடி ராஜா தான். ஆனா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கிறது. சிம் கார்டு வாங்கிட்டீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே, ஆனா எப்ப ஆக்டிவேட் ஆகுது, ரெண்டு நாள் கழிச்சு ஆக்டிவேட் ஆகுது. அந்த மாதிரி தான் நம்பர் போட்டு சிம் கார்டை நீங்கள் வாங்கின மாதிரி உங்கள் மேலே நீங்கள் ராஜாவுக்குரிய அபிஷேகத்தில் நீங்கள் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டீங்க, சிம் கார்டை போட்டு நம்பரை கொடுத்துட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மே மாதத்துலேருந்து ஆக்டிவேட் ஆகுதுன்ற நான். ஆமாம், நல்லா தட்டுங்களேன், நல்லா தட்டுங்களேன். இந்த ராஜாவுக்குரிய மகிமை, ராஜ யோக்கியம், ராஜ மேன்மை, ராஜ வஸ்திரம் எல்லாம் ஒன் பை ஒன்னா இனி உங்கள் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும். ஆமாம், ஆமே, நாமே, நாமே, நாமே. இனிமே தான் தெரியும் உங்கள் கூட சேர்ந்துட்டு இந்த அபிஷேகம் இல்லாமலே உங்களுக்கு ஆளுகளை தூண்டி விட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு வேலைகளை பார்த்தவங்க அதே இடத்துல இருப்பதையும், ஆனால் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அடுத்த இடத்துக்குள் கடந்து வரையும் நீங்கள் பார்க்க முடியும். யூ வில் என்டர் இன் டு த நெக்ஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்கள் இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளே ஒரு திருப்பு முனை காட்சிகள் நுழைய போகிறீர்கள். மே மாதத்தை தாண்ட, மே மாதத்தில் தான் என்ன தெரியும்னா தேர்ச்சி. ஆமாம், இப்போ தான் எனக்கு அது ஒரு ஞாபகத்துக்கு வருது, ஏன் மே மாதத்தை சூஸ் பண்ணான்னு தெரில. ஆனால் அகாடமிக் இயர் அங்கே தான் முடியுது. படித்தவன் யாரு படிக்காதவன் யாருன்னு மே மாதம்தான் தெரியுது. அப்போ என்ன சொல்ல வரேன், நான் போன வருஷம் ஃபுல்லாக அவங்க கூட உட்காந்து படிக்காதவனு இருப்பான், வார்த்தையை கேட்காதவனு இருப்பான், ஆமாம், வசனம் பேசுகிறவனு முறைச்சி பார்க்குறவனு இருந்திருப்பான், உட்காந்து தாழ்மையோட வார்த்தையை கேட்டவனும் இருப்பான். மே மாதத்தில் தான் ரிசல்ட்டு. நான் சொல்கிறேன், இந்த மாதம் நீ உள்ள என்ட்ரி ஆகிட்டீங்களே, நீங்கள் சொல்கிறேன் அந்த ராஜ மேன்மை உங்களுக்கு வெளிப்படாது. இந்த மாதம் சீட்டில் உட்கார வைக்கிறார் உங்களை. நான் கேட்டேன், இந்த மாதம் வேலை இல்லாத வேலையில் போய் சீட்டில் உட்காந்துருவாங்களா, இந்த மாதம் வந்து வந்து தேர்தலில் போட்டிட்டவங்க ஜோம் பண்ணவங்க போய் அந்த சீட்டில் உட்காடுறாங்களா, இந்த மாதம் வந்து ப்ரொமோஷன் போகிறவங்க அந்த சீட்டில் உட்காருவாங்களா, இந்த மாதம் வந்து கர்த்தர் சொன்னார், எந்த கேள்வியும் கேட்காத, இந்த மாதம் அவனை நான் சீட்டில் உட்கார வைப்பேன், அவ்வளோதான். ஸ்பிரிட் வேர்ல்டில் அது ஆரம்பம் ஆயிரும். நீ போய் கவுன்சில் சீட்டில் உட்காருறியா உட்காரலையா, இங்கே சர்ச்சிலேயே உனக்கு சீட்டு கிடைக்குதா இல்லையா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ இந்த மாதம் சீட்டில் உட்காருற, இந்த மாதம் த்ரோன்ல நீ உட்கார்ற, சிங்காசனத்தில் உட்கார்வது ஆவி மண்டலத்தில் நிறைவேற்றப்படுகிற ஒரு விஷயம், அது நிறைவேறித்தான் ஆகும்.
நிறைவேறித்தானாகும். உடைய வல்லமை ஆவி மண்டலத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். உடைய கிருபைகள், ராஜரீக கிருபைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். உன்னுடைய போராட்டத்தின் காலம் முடிவடைந்தது. உன்னுடைய போராட்டத்தின் காலம் முடிவடைந்தது. உன்னை உன்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த கர்த்தர் சமாதானத்தின் நாட்களுக்குள்ள என்னை அழைத்து செல்கிறார். சாலமோன் சிங்காசனத்தில் உட்கார்றான் பாருங்க, அவனை என்ன அர்த்தம் தெரியுமா? சமாதானம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுறான்னு அர்த்தம். நல்லா தட்டு, சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன் கடைசி பிரச்சனையும் தீர்ந்து முடிஞ்சிரா. கூப்பிட்டு கூப்பிட்டு தடவி கொடுக்கறதுக்கு ஆமா இந்த சர்ச்சு கிடையாது. உன் லாஸ்ட் ப்ராப்ளமே முடிஞ்சிச்சு. ஆமா, ஃபைனல் பாலையும் ஃபேஸ் பண்ணி கோல் போட்டுட்ட, மேட்ச் முடிஞ்சிச்சு. இனிமே சோதனை அது பஞ்சாயத்து கிடையாது. எல்லா இக்கட்டுகளும் நீங்களாக்கி விடுவிச்சுட்ட. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியா பிரச்சனையாவே ஓடிக்கிட்டு இருக்காது. அதை சிலர் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. உளுந்து வந்து உழுகிறவன் நாள்தோறும் நிலத்தை உழுதுகிட்டேவா இருப்பான். ஏசாய கேட்கிறான், ஏண்டா நிலத்தை உழுகுறீங்க? ஒரு உழவன் அவன் டெய்லி காலையில வந்து வந்து விவசாயி அப்படின்னு தொடங்கி இப்படியே 365 உழுதுகிட்டே இருக்கிறான். என்ன சொல்லுவீங்க? அவனை கூப்பிட்டு மண்டையில தட்டி, என்னப்பா டெய்லி உழுதுகிட்டே இருக்கிற, இன்னைக்கு தான் விதைப்ப? ஏசாய சொல்றான், உழுகிறவன் நாள்தோறும் உழுது கொண்டே இருப்பானா? உழுகிற காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தரமான கோதுமையை விதைப்பான் அல்லவா? அப்படியே கர்த்தரும் உன் வாழ்க்கையிலே எப்பவுமே உழுதுகிட்டே இருக்க மாட்டார். சிலர் வேலையே உழுகிற வேலை தான். அவர்களுக்கு உழவர் மகன் பேர் வைக்கிறேன். வந்தா முதுகுல படைச்சாலை போட்டு கீறி விட்டு தான் போவாங்க. என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? இவங்கெல்லாம் யாரு? உழவன் மகன். இவங்களுக்கு உழுகிறதுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நம்மளாம் உழுகிறவர்கள் அல்ல. நீ உழுதுட்டு போ, நாங்க விதைச்சிட்டு போறோம். என்ன சொல்ல வர? உங்கள் உழுகிற நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் கடைசி பிரச்சனையும் தீர்ந்தது. இன்று முதல் உங்களுடைய அரசாங்கம், உங்கள் ராஜாங்கம் ஆரம்பமாகிறது. தேவனாகிய கர்த்தருக்காக ஒரு மாபெரும், தேவனாகிய கர்த்தருக்காக ஒரு மாபெரும் ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறவர்களாக இன்று முதல் நீங்கள் எழும்ப போகிறீர்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இனிமே உங்க ப்ராஜெக்ட் பிரச்சனையே எல்லாம் போயிட்டு. ஆமென். சாலமன் என்றால் சமாதானம், ஷாலோம் என்றால் சமாதானம். உங்கள் சமாதானத்தின் நாட்கள் துவங்கிவிட்டது. உங்கள் சிங்காசனத்தில் நீங்கள் அமர்ந்து விட்டீர்கள். அப்படின்னா இந்த பெண்டிங் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட், உட்கார்ந்தவுன்னு எரிக்கப்பட்டுரும். அது உட்கார்ந்தவுன்னு சுட்டரிக்கப்பட்டு, அவ்வளோதான். தாவீது செஞ்சதெல்லாம் வார்ஃபேர், வார். சாலமன் வார் பண்ணலை, சாலமன் ஆணையிட்டான். சாலமுடைய ஆட்சி காலத்தில் எதிரிகளை டீல் பண்ணதுக்கும் தாவீது டீல் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தாவீது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், சாலமன் வந்து ஆணையிட்டான். தூக்கிடாவனா அப்படின்னா சீமையை தூக்கிடான். நான் தூக்கிட்டாங்க, அதோனியாக்கு தூக்கிடான்னா தூக்கிட்டாங்க. இனிமே கட்டளையிடுங்கள், பரலோகம் காத்திருக்கிறது. நோ மோர் வார். ஆமா, ஜஸ்ட் கமாண்ட். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள். ஆவி மண்டலத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். எதற்காக உங்களை அழைத்தாரோ அது ஆவி மண்டலத்தில் நிறைவேறுகிறது. சாலமுனை ரெண்டு விஷயம் உன ராஜாவாக்குறாங்க. இனிமே உங்க ராஜாங்கத்தின், உங்க அரசாங்கம், உங்களுடைய ராஜரிய அபிஷேகம் பல வர்ணங்களை எடுக்கும். அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதம் நீங்க சிங்காசனத்தில் உட்கார மாதம். ஆமென். எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த கர்த்தர் திரும்ப திரும்ப யாரை எப்படி போட்டு தாக்கலாம், எப்படி இந்த பிரச்சனையை போக்குற, அந்த பிரச்சனை, அந்த மைண்ட்லாம் விட்டுருங்க. ப்ராப்ளம் மைண்ட் செட்டே விட்டுருங்க. ப்ராப்ளம் கனெக்டட் மைண்டே விடுங்கன்றேன். இனி எப்படி ரூல் ஓவர் பண்ணுன்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. இங்கே வந்துட்டீங்கனாலே எல்லாம் ஆமென் கிளியர் ஆயிரும். தேர்தல் பிரச்சாரத்திலே டிஎம்கேல செயல் தலைவராக இருக்க ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம்,
ஜெயிலுக்கு அனுப்புவார். அவர் சொன்ன அவங்களை வீட்டுக்கு அனுப்புவேன், இவர் சொன்ன அவனை வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேன், ஜெயிலுக்கு தான் அனுப்புவேன். ஜெயிலுக்கு அனுப்ப இன்னைக்கு சொல்றாருல்ல, இந்த பவர் வேற. நாளைக்கு ஒருவேளை அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டால் அங்க உட்காந்து இந்த வேர்டை சொன்னார்னா அதுக்கு பவர் வேற. அதைத்தான் நான் சொல்ல வரேன். மே மாதம் ஸ்கூலுக்கு ரிசல்ட்டு, மே மாதம் ஸ்கூல்லையும் தேர்ச்சி அடைகிறாங்க, மே மாதம் தேர்தல் ரிசல்ட் ஆகி அரசியல்லையும் ஆட்சிக்கு வராங்க. இப்போதாங்க இதெல்லாம் வருது உள்ளேருந்து. ஆ இப்போ தான் ஏன் இந்த மெசேஜை கொடுத்தாருன்னே தெரியுது. ஆமாம், நிறைய பேர் புதுசாக அங்கே சீட்டில் உட்கார போகிறாங்க, சில புதுசாக இங்கே சீட்டில் உட்கார போகிறாங்க. நம்மை போன்று புதிதாக ஆவி மண்டலத்திலும் நாம் அரியணையில் அமரப்போகிற மாதம் மே மாதம். கரங்களை தட்டி யாமே சிங்காசனத்தில் அமருகிற மாதம் இந்த மாதம், அரியணையில் அமருகிற மாதம் இந்த மாதம். நான் சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லணும், அரியணையில் அமருகிற மாதம். செல்வம் ஆமாம் குழிக்க போகிறது. ஆமாம், யார் பத்தின கவலை கிடையாது. ராஜா வைட்டம்ல கசானாவே என்ன செய்ய போகுது? ஆமாம், உங்க பக்கம் தான். யூ கேன் ரிலீஸ் எனிதிங் ஃப்ரம் கசானா. ஆமே, யூ ஹவ் ஆல் த ரைட்ஸ் டு யூஸ் கசானா. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்கள் பிரயோஜனப்படவில்லை. ஆனால் நமக்கும் அது பிரயோஜனப்படுகிறது. இந்த மாதத்திலிருந்து நமக்குள் இருந்து பல கிருபை வரங்கள் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். கண்களுக்கு முன்பாக செயல்படுவதை பார்க்க முடியும். உங்கள் இதாவது இது வந்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில், உங்கள் பிளெஸ்ஸிங்கோட ஜேர்னியில் இது வேறு டைமென்ஷன், வேறு படி, வேறு ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் அது ஃபுல்லாக அந்த ஸ்டாண்டர்ட்லேயே அப்படியே குரோத்தோம். கண்கள் முடிஞ்சு வைப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இந்த மாதத்தின் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற உயர்வுகளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய ஆவியன் மிக தெளிவாய் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளை நான் அரியணையில் அமர வைக்கிற மாதம், என் பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு அதிகாரங்கள் அந்த வார்த்தைக்கிலிருந்து வெளிப்படுகிற மாதம், பதவி பிரமாணம் தேவன் உங்களை பதவி பிரமாணம் செய்து வைக்கிற மாதம், என்ன விதமான வரங்கள் கனிகள் என்ன விதமான காரியங்கள் வெளிப்படுதுன்னு இன்னும் நீங்கள் டீப்பர் லெவலில் டீப்பாக போய் தெரியணும்னா நீங்கள் தேவனோட நேரம் செலவழிங்க. கடவுள் உங்களுக்கு சொல்லித்தருவார். இந்த விதமான காரியங்களில் உன்னை நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், இந்த விதமான விஷயங்கள் ஒன்றிருந்து வெளிப்பட ஆரம்பிக்க போகிறது, இந்த காரியங்கள் மேலே உன்னை நான் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன், இப்படித்தான் இனிமே உன் வாழ்க்கையில் என்னுடைய அதிகாரம் வெளிப்பட போகிறது என்பதை மிக தெளிவாக தேவன் உங்களுக்கு சொல்லுவார். பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை அவர்களுக்குள் இருந்த அந்த ராஜரீக அபிஷேகம் இந்த மாதத்திலே வெளிப்பட போகிறதற்காக இஷ்டம். இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்துட்டதை நீங்கள் ஃபீல் பண்ண போறீங்க. தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறதையும், தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுகிறதையும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதோனியாக்குகள் அழிகிறதையும், சாலமன்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறதையும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். மாம்ச பலத்தை நம்பினவர்கள் மறைந்து போவதையும், தேவனை மாத்திரமே தஞ்சமாய் நினைத்தவர்கள் உயர்ந்து வருகிறதையும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமே, இந்த மாதத்தில் பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கு முன்பாக உங்களை விட மிக வேகமாக கூட பார்வையில் தெரிகிறது போல மாம்சத்தில் வளர்ந்தவர்கள் கூட என்ன ஆண்டவரை நான் உங்களை நம்பியிருந்தேன்னு சொல்லி இருக்கும்போது, மாம்சத்தில் கிரியை செய்கிறவர்கள் எல்லாம் ஒரு மாம்சத்தில் இருக்கிற ஒரு வளர்ச்சி, அது வளர்ச்சி போல காணப்பட்டாலும் அதெல்லாம் மங்குகிறதையும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மனுஷனும் அவனோடு இணைக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளும் உயர்த்தப்படுகிறதையும் கௌரவிக்கப்படுகிறதையும் நம்முடைய கண்கள் பார்க்கும். ஆணி பாய்ந்த கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவ நாம இந்த வார்த்தைகளை நிரூபிக்கிற காய்ச்சோதம். இந்த வார்த்தைகளை நீர் ஆண்டவரே ஒரு வாழ்க்கையிலே செயல்களாய் மாற்றி
எங்கள் கண்கள் காண அந்த வல்லமை வெளிப்படுகிறதையும் அரியணையில் அமர்கிறதையும் ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஆமென். ராஜரிக அரியணையிலே அமர்ந்திருக்கிற ராஜாக்களாக ஆவி மண்டலத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். எஸ், இதற்கு முன்பாக நீங்கள் ராஜாக்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதை நான் செய்து தீர்ப்பேன் என்கிற வார்த்தை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறது. ஆவி மண்டலத்தில் இங்கே எப்படி வந்து இன்சூரன்ஸ் போயிட்டு இருக்கோ, இதே மாதிரி ஸ்பிரிட் வேர்ல்டுலையும் இன்சூரன்ஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. பரலோக செனட் கூடுவது, டிஸ்கஸ் பண்ண, டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த டைமில் உங்களை ஆனர் பண்ணுறது, உங்களை வந்து அனாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஆவி மண்டலத்தில் செயல்பாடுகள். இங்கே எப்படி செயல்பாடுகள் நடக்கிறதோ அப்படி அங்கேயும் நடக்கிறது. அங்கிருந்து இங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.